குடும்ப பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியேறிய தாயை கண்டுபிடித்து தரும்படி குடியாத்தம் காவல் நிலையத்தில் சிறுவன் கண்ணீர் மல்க புகார் அளித்து உருக்கத்தை ஏற்படுத்தியது. குடியாத்தம் நடுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் பாபுவுக்கும் மனைவி உண்ணாமலைக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கணவனுடன் தகராறு ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்ற உண்ணாமலை நீண்ட நேரம் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது 8 வயது மகன் தாயை தேடி அலைந்தார். தாயை கண்டுபிடிக்க முடியாத விரக்தியில் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் முன் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். இதனை கவனித்த காவலர்கள் சிறுவனை மீட்டு சம்பவம் குறித்து விசாரித்தனர். அதன்பின் சிறுவனை அழைத்துச் சென்று பாட்டியிடம் ஒப்படைத்தனர். தாயை கண்டுபிடித்து தருவதாகவும் வீட்டை விட்டு தனியாக வரக்கூடாது என்றும் சிறுவனுக்கு அறிவுரை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேடப்பாளையத்தில் ராட்வெய்லர் நாய் கடித்ததில் 4 வயது சிறுவன் படுகாயமடைந்தார். சேடப்பாளையத்தைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவர் தன்னுடைய வளர்ப்பு நாயான ராட்வெய்லரை நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றார். அப்போது அந்த வழியாக தன்னுடைய பாட்டியுடன் சென்ற 4 வயது சிறுவனை ராட்வெய்லர் கடித்தது. இதில் சிறுவனுக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அவருடைய பெற்றோர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டவர் வீதி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிஷாடன மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி சிவவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்பு காரைக்காலில் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டையும் சாற்றினர். தூக்கி வீசப்பட்ட மாங்கனிகளை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். குபேர பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய வழிபாடு நடத்தினர். பௌர்ணமி தினத்தன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு கடற்கரையில் தங்குவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி நேற்றிரவு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்பு உள்ள கடற்கரை பகுதியில் குடும்பம் குடும்பமாக பரிகார பூஜைகள் செய்வது வழிபாடு நடத்தினர். குழந்தைகள் கடற்கரை மணலில் கோவில் போன்று வடிவமைத்து அதன் மேல் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். பௌர்ணமியையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்ததால் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி தனது பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என்று நடிகர் விஜய் அறிவுறுத்திய நிலையில் சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் அவரது ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் உத்தரவை மீறி அவரது ரசிகர்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் விஜய் படத்துடன் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கி விஜயின் பிறந்தநாளை கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் வரதராமி அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லாததால் மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரதராமி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கோபி. இவருடைய 12 வயது மகள் சஞ்சனா வீட்டில் சுடுநீர் வைக்க ஹீட்டரை ஆன் செய்த போது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். வரதராமி அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர்களோ 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களோ இல்லாததால் சிறுமியை அவருடைய தந்தை ஆட்டோ மூலமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே கூப்பிட்டுக்குன்னு பரதராமி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல போனா அங்க சிஸ்டருங்க பார்த்து குடியாத்தத்துக்கு போக சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் கேட்டா ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்ல, ஆம்புலன்ஸ் வச்சிருக்க டிரைவர் இல்ல, சின்ன குழந்தை உயிர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கள்ளச்சாராயம் விற்றதாக தந்தை மற்றும் மகன் கைது செய்யப்பட்டனர். அஞ்சட்டி அருகே அட்டப்பள்ளியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சோதனையிட்ட போது மெய்யழகன் மற்றும் அவரது மகன் காமராஜ் கள்ளச்சாராயம் விற்றது உறுதியானது. இதையடுத்து தந்தை மற்றும் மகனை கைது செய்த காவலர்கள் 4 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள மயூரநாதர் சுவாமி கோவிலில் ஆணிப்பெருந்தி விழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் சாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிவவாதியங்கள் கோலாட்டம் பக்தர்களின் சிவாலய கோஷத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி மாணவர்கள் ஐஸ்கட்டி மற்றும் ஆணிப்படுக்கை மீது அமர்ந்து 64 வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ஐஸ்கட்டி மீது அமர்ந்து யோகாசனம் செய்தல், ஆணிப்படுக்கை மீது படுத்து யோகாசனம் செய்தல், ரூபிக் கியூப் செய்து கொண்டே யோகாசனம் செய்தல், பானையின் மீது படுத்து யோகாசனம் செய்தல் என 64 வகையான யோகாசனங்களை 2 மணி நேரத்தில் செய்து காண்பித்தனர். நாங்கள் 6 பேர் ஐஸ் கியூப்ல கியூப் சால்வ் பண்ணிட்டு யோகா செஞ்சோம். நாங்கள் தனுராசனா, பத்மாசனா, திரிகோணாசனா, மச்சி ஆசனா, தாடாசனா, நிறைய ஆசனா செஞ்சோம். நாங்கள் ஐஸ் செய்யல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்காக பக்தர்கள் செல்ல 4 நாட்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். திரளான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறந்துள்ளது வருத்தம் அளிப்பதாக நடிகர் விதார்த் தெரிவித்தார். திருப்பூர் ஊத்துக்குழியில் உள்ள திரையரங்கில் நடிகர் விதார்த் தனது ரசிகர்களுடன் லாந்தர் திரைப்படத்தை பார்த்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய மரணத்திற்கு யாரையும் குறை கூற முடியாது என்றும் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். உதகை அருகே கிராமப் பகுதியில் சிறுத்தை வலம் வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூணேரி கிராமத்தில் இரவு நேரத்தில் இறை தேடி சிறுத்தை ஒன்று வலம் வந்தது. தொடர்பான சிசிடிவி காட்சியில் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்குகள் பயிர்களை சேதப்படுத்துவதை தடுத்து நிறுத்தக்கோரி ராஜபாளையத்தில் தென்னை விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள சேத்தூர் தேவதானம் கிராமங்களில் ஏக்கர் கணக்கில் விளைநிலம் உள்ளது. இங்கு பயிரிடப்படும் பயிர்களை வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சேத்தூர் பேருந்து நிலையம் அருகே தென்னை விவசாயிகள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அகலியை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கள்ளச்சாராயம் பதுக்கி விற்பனை செய்து வந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்து தமிழ்நாடு எல்லையில் உள்ள கிராமங்களில் விற்பனை செய்வதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி காவல்துறையினர் திருத்தணி, ஆர்கேபேட்டை, கனகமாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நல்லாட்டூரை சேர்ந்த கண்ணியம்மாள், வினிதா, தமிழ் அழகன், ஏகாத்தா, நெமிலி காலனியை சேர்ந்த ரோஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டு 30 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் ராமாபுரத்தில் வீட்டில் மது பதுக்கி வைத்திருந்த ராஜேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டு 80 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சார் பதிவாளரின் காரிலிருந்து 11 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் ஸ்ரீதரன் விடுத்தில் உள்ள நிலையில் அவருக்கு பதிலாக பொறுப்பு சார் பதிவாளராக மோகன்ராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வியாழனன்று சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பணி முடித்து வீட்டுக்கு புறப்பட்ட மோகன்ராஜின் காரை சோதனைக்குட்படுத்தினர். அப்போது காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து உரிய விளக்கம் அளிக்க சார் பதிவாளர் மோகன்ராஜுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் கிராமத்தில் உள்ள கழுங்குடி முனியாண்டி கோவிலில் 450 கிடாய்களை வெளியிடப்பட்டு 37வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. வியாழக்கிழமையன்று கிடாய்களுடன் பொங்கல் பானைகள் ஊர்வலமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரவு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முனியாண்டி கோவில் முன்பாக கிடாய்கள் வெளியிடப்பட்டன. பிறகு அதிகாலை அந்த கிடாய்கறி மற்றும் 12,500 கிலோ அரிசியில் சமைத்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. 25,000 மேற்பட்டோர் கறி விருந்தை சுவைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 குட்டிகளுடன் யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடலூரிலிருந்து கேரளாவுக்கு செல்லும் நாடுகாணி செக்டேம் பகுதியில் 2 குட்டிகளுடன் 2 யானை கூட்டங்கள் தனித்தனியாக சுற்றித் திரிகின்றன. இவை அவ்வப்போது சாலையை கடந்து வருகின்றன. இந்த யானைகளை கண்காணித்து வரும் வனத்துறையினர் பொதுமக்கள் யானைகளுக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது எனவும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் சாலையை கடக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் நடைபெறக்கூடிய சர்வதேச கண்காட்சியை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். சைமா டெக்ஸ்பேர் கண்காட்சியில் ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 24ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய கண்காட்சியில் இத்தாலி, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கண்காட்சி மூலமாக 1,500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அரசு பேருந்து பள்ளி மாணவர்களிடம் நடத்துனர் டிக்கெட் கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சேலம் கோட்டத்திலிருந்து செந்துறைக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குழுமூர், நல்லநாயக்கபுரம், வஞ்சினாபுரம் ஆகிய இடங்களிலிருந்து செந்துறைக்கு செல்ல அரசு பேருந்து ஒன்றில் பள்ளி மாணவர்கள் ஏறினர். அப்போது அவர்களிடம் நடத்துனர் டிக்கெட் கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து மாணவ மாணவிகள் டிக்கெட் எடுத்து பயணித்தனர். செந்துறை வந்ததும் பேருந்திலிருந்து இறங்கிய மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து மாணவர்களுக்கு இலவச பயணத்தை அனுமதிப்பதாக நடத்துனர் கூறியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனா்.